ஹாய் விவாஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாருமே எதிர்பார்க்காத விதமாக நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் இப்போது சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஷபானா அவர்களே கண்கலங்குற அளவுக்கு நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் அப்படி என்ன விஷயத்தை பண்ணார் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்ராஜ் அவர்கள் என்னதான் செம்பருத்தி சீரியலை விட்டு வெளியில் வந்தாலும் அவர் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையுமே கமிட் ஆகாமல் இருந்துட்டு இருந்தாலும் இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாம் மலை கொரோனா பிரச்சனை காரணமாக நிறைய தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உறவுகளுமே இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க மக்கள். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சில பேர் தான். ஸோ அவங்களுக்கு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் தான் தன்னோட ஃபேமிலியாக நினச்சி வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆசிரமங்களுக்கு தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் எப்போவுமே வந்து பண்ணிட்டு வந்துட்டுருப்பாராம். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக சாப்பிட்றதுக்கு கூடிய வழி இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையினால் அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டதுனால கார்த்திக்ராஜ் அவர்கள் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் வேணுமோ கேட்டு கேட்டு பண்ணியிருக்கிறதா இப்படி ஒரு தகவல் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக்ராஜ் அவர்களே சொன்ன மாதிரி இப்படி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருதுங்க. ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு இப்போது நிறைய பிரபலங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்ராஜ் கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருந்த ஷபானா அவர்களும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு கால் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யாருமே இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஸோ நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி உங்களுடைய இந்த சின்ன சின்ன ஹெல்ப்பை வந்து எப்போவுமே பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஷபானா அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக வந்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட பணியை செய்யுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். எந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கார்த்திக்ராஜ் அவர்கள் எப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்